வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கருவேப்பிலை துவையல் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இங்கே நான் கழுவி வாஷ் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலையும் பொடியாக நறுக்கினது, 3 மிளகாய், 1 நெல்லிக்காய் சைஸ் சின்னதை புளி எடுத்துக்கோங்க, 1 சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கினது, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அடுப்பில் வாணல் வச்சுக்கோங்க. சூடானோடனே இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இஞ்சி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இஞ்சி நல்லா வதக்கின அப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப ஃபுல்லாக வறுக்க தேவையில்லை, ஏன்னா கருவேப்பிலை போட்டு வதக்கும் போது இது சரியாயிடும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கருவேப்பிலை நல்லா வதங்கணும். இவருக்கும் கிள்ளிட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இது கூட புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையல் ரெடி ஆகிடும். இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லைன்னா சூடாக வடித்த சாதத்தில் பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இதில் கருவேப்பிலை அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் முடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.